நம்ம சேனலில் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், பிரபாஸோட 25வது மூவியோட அப்டேட்ஸ் இன்றைக்கி அஃபிஷியலாக கொடுக்க போகிறாங்கன்னு. அவருடைய 25வது மூவி ஸ்பிரிட்ன்ற டைட்டிலில் சந்தீப் ரெட்டி வாகா. இவர் இதுக்கு முன்னாடி அர்ஜுன் ரெட்டி படத்தை ஒரிஜினலாக தெலுங்கில் எடுத்தவர் இவர் தான். இவர் அடுத்ததான் நம்ம ஸ்பிரிட்ன்ற டைட்டிலில் பிரபாஸை வச்சு இயக்க போகிறாரு. பிரபாஸ் நடித்தாலே கண்டிப்பாக பேன் இண்டியா மூவியாக தான் ரிலீஸ் ஆகும். இந்த படமும் பேன் இண்டியா மூவி, கிட்டத்தட்ட 8 லாங்குவேஜாக ரிலீஸ் ஆக போகுது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் மற்றும் மலையாளம், ஜாப்பனீஸ், சைனீஸ் மற்றும் கொரியன்லாம் கூட ரிலீஸ் ஆக போகுது. இந்தியாவில் மட்டும் ஃபேமஸ் ஆகியிருந்த இப்போதைக்கு பிரபாஸ் அடுத்ததாக குளோபல் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆக போகிறாரு இந்த ஸ்பிரிட்ன்ற படத்து மூலயமா. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் 2022 ஸ்டார்ட் பண்ண போகிறதா படக்குழுவினர் பிளான் போட்டிருக்காங்க. கைதி படத்தில் நடித்த நரேனோட படத்தோட ஃபஸ்ட் லுக் இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லியிருந்தேன். அந்த படத்தோட டைட்டில் குரல்ன்ற டைட்டிலில் வெளியாக போகிறதா இன்றைக்கி கார்த்தி அவர்கள் இவருடைய ஃபஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணியிருந்தார். வலிமை படத்துலேருந்து விகடனில் வெளியான அப்டேட்ஸ் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் அப்பா அம்மா யாருன்னா ஒருத்தங்க போலீஸாக இருந்தாங்களா எந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்றத பற்றி தான் தல அஜித் சார் வலிமை படத்தில் இருப்பாருன்ற மாதிரி எஸ் வினோத் அவர்கள் ஆனந்த விகடனுக்கு ஒரு சிறப்பான ஒரு பேட்டியில் கொடுத்துருக்காரு. அடுத்த வாரமும் இதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டில்ஸ் வரப்போகுதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஏன்னா அவங்க வெளியிட்ட விகடனில் அடுத்த வாரம் தொடர்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அடுத்த வாரமும் இந்த மாதிரி தல அஜித்தோட வலிமை படத்தோட ஸ்டில்ஸ் எல்லாமே வைரல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். லோகேஷ் கனகராஜ இயக்கத்தில் நம்ம விக்ரம் படத்தோட ஷூட்டிங்ஸ் இப்போதைக்கு 25% தான் முடிஞ்சிருக்கு. நம்ம சேனலில் ஏற்கனவே போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ அடுத்ததாக தேர்ட் ஷெடியூல் சென்னையில் தான் எடுக்க போகிறாங்க. அதுவும் அக்டோபர் 13 எடுக்க போகிறாங்களாம். இந்த லொக்கேஷனில் கமலஹாசன், விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசல்லாம் எதிர்பார்க்கப்படுது இந்த ஷூட்டிங்கில். லோகேஷ் கனகராஜ் விக்ரம் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஷெடியூலையும் எண்ட் ஆகும்போது ஒரு புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறாரு படத்தோட லொக்கேஷன்லேருந்து, ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து. ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா கமலஹாசன் இருக்கிற மாதிரி ஒரு சில ஃபோட்டோஸும் மற்றும் ஃபகத் ஃபாசில் மற்றும் விஜய் சேதுபதி இருக்கிற மாதிரி அதுக்கு முன்னாடி ஷெடியூலையும் வெளியிட்டிருந்தார். இந்த ஷெடியூலையும் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபகத் ஃபாசில், விஜய் சேதுபதி மற்றும் கமலஹாசன்லாம் இருக்கிற மாதிரி பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த ஷெடியூலில் என்ன ஃபோட்டோ வெளியிடுறாருன்னு. தனுஷ் இப்போதைக்கு அவர் ஃபாரினில் நடித்து முடிச்சுட்டு வந்த கிரேமனுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போன படம் மாறன். மாறன் படத்தோட ஷூட்டிங்ஸ் கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம் ரீஷெடியூல் எடுக்க வேண்டியதுனால இதோட ஷூட்டிங்ஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருந்தது. இப்போது அதுக்கு அப்புறமா வந்த திருச்சிற்றம்பலத்தோட ஷூட்டிங்கை கம்ப்ளீட்டாக நடித்து முடிச்சுட்டாரு தனுஷோட போர்ஷன் சன் பிக்சர்ஸ்லேருந்து. அவர் அடுத்ததாக பேக் டு மாறன் படத்தில் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் நடிக்கிறதுக்கு இப்போதைக்கு நடிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. திருச்சிற்றம்பலம் பொறுத்த வரைக்கும் தனுஷோட ஃபுல் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு லாஸ்ட் வீக்கே. இப்போதைக்கு அவர் மாறன் படத்தோட ஷூட்டிங்கில் நடிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்காரு. நம்ம கார்த்திக் நரேனோட இயக்கத்தில் இந்த படம் ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ இந்த படத்தோட ஃபைனல் ஷெடியூல் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம பொன்ராமோட இயக்கத்தில் நம்ம சிவகார்த்திகனோட நடிப்பில் வெளியான படம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம். இது சிவகார்த்திகனோட லைஃப்பில் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம் இந்த படத்து மூலயமா. இவர் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொன்ராம் அவர்கள் இன்றைக்கி அஃபிஷியலாகவே வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பார்ட் 2 எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து சிவகார்த்திகன் அவர்கள் நடிக்க மாட்டார்னே சொல்லிட்டார். ஏன்னா அவர் ரொம்பவே மெச்சூரிட்டி ஆகிட்டார் மாதிரியும் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக ஒரு புதுமுக நடிகரை வச்சு இயக்க போகிறதா சொல்லியிருக்காரு பொன்ராம் அவர்கள். கண்டிப்பாக வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பார்ட் 1 ஹிட் ஆனவர்களுக்கு பார்ட் 2 ஹிட் ஆகாதுன்னு தான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லணும். ஏன்னா தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் பார்ட் 1 ஹிட் ஆச்சுன்னா பார்ட் 2 கண்டிப்பாக ஹிட் ஆக வாய்ப்பு கிடையாது. மேக்ஸிமம் சான்சஸ் கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த புதுமுக நடிகர் யாருன்னு. நம்ம பொன்ராம் அவர்கள் அடுத்ததாக ஒரு வளர்ந்து வரும் நடிகரை கதாநாயகனாக கொண்டு வர போகிறோம்னு சொல்லிட்டு பொன்ராம் அவர்களே சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த வளர்ந்து வரும் நடிகர் யாருன்னு. இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வளர்ந்து வரும் நடிகர்னா லிஃப்ட் படத்தில் நடித்த கவின்னே சொல்லலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துக்கு யார் தலைவராக வராருன்னு. சிபி சத்யராஜோட அப்கமிங்கான மூவியில் ஒன்று மாயன். இதை நாளைக்கு இதோட ட்ரீசர் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்களாம் அஃபிஷியலாக. இதை 6/2 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கருப்பன் படத்தில் வந்த தன்யா ரவிச்சந்திரன் தான் சிபி சத்யராஜுக்கு இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்தோட ட்ரீசர் நாளைக்கு 6/2 ரிலீஸ் பண்ணுறாங்க.